வெல்கம் டு அபூர்வாஸ் நல்லா பாகம். இன்றைக்கி நம்ம சேமியாவை வச்சு 10 நிமிஷத்தில் ஒரு டிஃபன் பண்ணிட போகிறோம். அது சேமியா புட்டு தான் பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். நல்லா உதிர உதிராக கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது, கொழகொழப்பு இருக்காது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப டைம் எடுக்காது, ஒரு 10 நிமிஷத்துலேயே ரொம்ப குயிக்காகவே பண்ணிடலாம். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். நான் ஒரு பாத்திரத்தில் வெது வெதுப்பான தண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப சூடு இருக்கக்கூடாது, தண்ணி வெது வெதுப்பாக இருந்தால் போதும். அந்த அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். ரொம்ப சூடாக எடுத்துட்டிங்கன்னா சேமியா ரொம்ப குழஞ்சி போன மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி சூடாக எடுக்கக்கூடாது. அதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு உப்பை நம்ம நல்லா கலக்கி விட்டுடலாம் கரைஞ்சி வர்றதுக்கு. நான் 1.5 பாக்கெட் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேன், அதை இதில் போட்டுக்கலாம். நீங்கள் இதை பச்சை தண்ணியில் கூட ஊற போட்டுக்கலாம். பச்சை தண்ணியில் ஊற போடுறீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு ஊற போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணின்றதுனால நான் இதில் ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும்தான் போட்டுக்க போகிறேன். இப்போ 2 நிமிஷம் கழித்து நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். நீங்கள் பச்சை தண்ணியில் போட்டிங்கன்னா 5 நிமிஷத்தில் வெளியே எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம தண்ணியிலேருந்து நல்லா தண்ணியை வடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். நீங்கள் இதை பிளேட்டில் எடுத்தாலும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா உங்ககிட்ட அந்த ஜல்லிக்கரண்டி மாதிரி வலை இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கூட எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா ஒட்டை வடிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி நம்ம உடனே எடுக்கிறதால தண்ணி சீக்கிரமாகவே கீழே இழுக்காது, கீழே வடிஞ்சு வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ஜல்லிக்கரண்டி மாதிரி வச்சுருந்தீங்கன்னா இதில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அது நல்லா ஊறிட்டு எவ்வளோ உதிர உதிராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். நான் ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி லைட்டாக சூடாகிடுச்சு. அதில் இட்லி தட்டு போட்டுட்டு ஒரு காட்டன் துணி போட்டுக்கிறேன். துணி இந்த மாதிரி ட்ரையாக தான் போட்டுக்கணும், நினச்சிடாதீங்க. இந்த மாதிரி ட்ரையாக போட்டுக்கோங்க. அதில் நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த சேமியாவை கையில் எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி உதிர்த்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்படியே அள்ளி வச்சிட்டோம்னா உன்னோட ஒன்று ஒட்டிக்கும். அதனால் இந்த மாதிரி லைட்டாக நம்ம கையில் உதிர்த்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சேமியா வெந்து நல்லா அருமையாக நமக்கு உதிர் உதிராக பூ போல் கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம மீதம் இருக்கிற எல்லா சேமியாவும் கைகளால் அந்த மாதிரி உதிர்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் எல்லா சேமியாவும் சேர்த்துட்டு இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தை மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும் நமக்கு இது வேகிறதுக்கு. நமக்கு நல்லா வெந்து வரும். மேலே ஆவி வந்த உடனே நம்ம வெளியே எடுத்துடலாம். சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ பாருங்கள், நான் வச்சு ஒரு 10 நிமிஷம்தான் ஆகுது, நல்லா ஆவி வந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா பூ போல் வெந்துருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்துடலாம். இப்போ இந்த சேமியா சூடாக இருக்கும்போதே நான் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இந்த நெய் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு நெய் வாசனை பிடிக்கலனா கூட நீங்கள் விட்டுடலாம். இது சாப்பிடும்போது நெய் வாசனையோட நல்லாயிருக்கும். நான் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதில் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். நான் நார்மல் சர்க்கரை யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம இந்த மாதிரி சூடாக இருக்கும்போது நெய் சர்க்கரை சேர்த்துட்டு கலந்து விட்டோம்னா தான் அந்த சூட்லேயே நெய்யும் கரைஞ்சிடும், சர்க்கரையும் நல்லா ஒன்றோட ஒன்று சேர்ந்து வரும். இப்போ நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை எல்லா சேமியாவோட சேர்ந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் எப்படி நல்லா உதிர உதிராக வந்திருக்குன்னு. கொஞ்சம் கூட ஒட்டாமல் கொள்ளாமல் உங்களுக்கு இந்த நான் இந்த மாதிரி கிளறும் போதே தெரியும் உங்களுக்கு, ஒட்டவே இல்லை பாருங்கள், நல்லா அருமையாக வந்திருக்கு. இப்போ நான் சர்க்கரை நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். இந்த அளவுக்கு கலந்து விட்டுட்ட பிறகு நான் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். புட்டுனா கொஞ்சம் தேங்காய் ஜாஸ்தி சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துட்டு நம்ம அதையும் கலந்துக்கலாம். இப்போ நம்ம தேங்காவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நமக்கு 10 நிமிஷத்தில் சேமியாவை வச்சு ஒரு டிஃபன் அருமையாக ரெடி பண்ணியாச்சு. இது நம்ம காலையில் எழுந்திரிச்சிட்டு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சுன்னா கூட பட்டுன்னு செஞ்சிட முடியும். ஈவினிங் டிஃபனாக கூட நாம் செஞ்சுக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபூர்வ நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.